நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்த வருமாறு மரியாதைக்குரிய நாவலர் சடகோபன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினி அமைந்தன் கணநாதன் நம்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். மதம் மாறி அருமை பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியின் மிகச்சிறந்த சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கிற மோகன் அவர்களே, அவர்தான் சிறப்பு பேச்சாளரா? இல்லை, நானும் இருக்கிறேன் என்று இணையாக வந்திருக்கிற துணைவியாரே. இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக, காவிய நாயகனாக வீற்றிருக்கிற புதுயுகன் அவர்களே, புதுயுகனோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற அவருடைய மகள் நிஷா அவர்களே, நிஷா, இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு பார்த்து மகிழ்ந்து பரவசம் அடைந்து கொண்டிருக்கிற நம்முடைய மூன்றெழுத்து நாயகர் டிஆர்கே அவர்களே, வருகை தந்திருக்கிற பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, கவிஞர்களே, சிதம்பர பாண்டியன் அவர்களே, அருமை நண்பர்களே, சுந்தரம் அவர்களே, அருமை நண்பர் நசீர் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக திருவடியின் மாப்பிள்ளை கோமதி நாயகம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற விவேகானந்தர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களே, வள்ளுவர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களே, கம்பன் இலக்கிய சங்கத்தைச் சேர்ந்தவர்களே, மாநில தமிழ்ச்சங்கத்திலே தினம் தினம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களே, திருவாசகம் முற்றோதல் செய்யக்கூடிய பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். எனக்கு முன்பாக அறிஞர் பெருமக்கள் பலர் பேசி 39 கவிதைகள், அதிலே அநேகமாக கவிதைகளை தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் வரிகளை தொட்டும் பேசிவிட்டார்கள். இந்த நிலையிலே நான் பேச வந்திருக்கிறேன். தலைப்பு மழையின் மனதிலே. என்ன சார் மழையின் மனதில் என்ன என்ன? இது ஒரு கேள்வி. மழையின் மனதிலே என்றால் மழையிலே நனைந்தவனுக்குத்தான் அவன் மனம் எப்படி இருக்கிறது என்பது தெரியும். நன்றாக மழை பெய்கிறது, மழை ஒரு காலம் குளிராது. நீங்கள் எல்லாம் மழையில் நனைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் மழையில் நனையலாம். மழை நனைந்த பிறகுதான் நிற்க முடியாது. மழை நின்றதற்கு பிறகு ஒரு குளிர் காத்தடிக்கும், அதை தாக்கு பிடிக்க முடியாதே தவிர மழையிலே நனையலாம். அப்படி மழையிலே நனைகிற காலத்தில் அது பருவட்டான மழையாக இருந்தாலும் சரி, சிறுதுளி மழையாக இருந்தாலும் சரி, குற்றாலத்து சாரலாக இருந்தாலும் சரி, அதில் நனைந்து செல்லுகிற பொழுது ஒரு இதமான உள்ளம் நமக்கு ஏற்படும் அல்லவா? அந்த உள்ளத்தை இந்த பாட்டுக்கள் தரும். ஆகையினாலே இதற்கு பெயர் மழையின் மனதிலே. இங்கே ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், புதுயுகன் அவருடைய பெயர். பழைய யுகமும் புதுயுகமும் சந்திக்கிற காலத்திலே இருந்தவர் ராமானுஜ கவிராயர். போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் சந்திக்கின்ற காலத்திலே இருந்தவர் ராமானுஜ கவிராயர். அந்த காலத்திலே இளம் வயதிலே துள்ளி விளையாடி ஒரு சரியான பருவத்தை அடைந்து காலகட்டத்தை கடந்து 60 தாண்டியதற்கு பிறகும் கூட அவற்றையெல்லாம் சிந்திக்கிற ஆற்றலிலே புதுயுகத்தையும் பார்க்கிற தன்மையிலே இருக்கிறவர் டி ஆர் கள்ளபிரான் அவர்கள். அவருடைய மகன் பழைய கணக்குகளை எல்லாம் விட்டுவிட்டு புதிய கணக்குக்கு வந்திருப்பதனாலே அவருக்கு பெயர் புதுயுகன் என்று பெயர். தந்தை மகர்காற்றும் உதவி அவயத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகர்காற்றும் உதவி அவயத்து முந்தி இருப்ப செயல். அவயத்திலே சபையிலே முதல் வரிசையிலே உட்கார்த்தி விட்டார் டி ஆர் கே அவர்கள். அவருடைய கடமை முடிந்து விட்டது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். வள்ளுவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். நம்முடைய பேத்தியும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். நான் முதல்லையே பார்த்தேன், வந்து இங்கே உட்கார்ந்த உடனேயே அடிக்கடி மைக் பக்கத்தில் வந்து ஏதாவது குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். பேச வேண்டும் என்ற ஆர்வம் வந்து விட்டது. பேசலாம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் இரண்டிலும் கலந்து பேசலாம்.
நான் ஒரு முறை பெருமாள்புரத்தில் ராமாயணம் பேசிக்கொண்டிருந்தேன். வேற என்ன பேசுவேன், அதுவும் பெருமாள்புரத்தில். அங்கே பேசி கொண்டிருக்கிற பொழுது சொன்னேன், விபீஷணன் முன்னா வரான், இலக்குவன் பக்கத்திலே வருகிறான், ஒருவன் இந்திரஜித்தினுடைய தலையை தூக்கி கொண்டு வருகிறான், ரத்தம் சொட்ட சொட்ட வருகிறார்கள். ஒரு கையிலே தலை, ஒரு பக்கத்திலே கையிலே வாள், அங்கே ரத்தம் சொட்ட சொட்ட வருகிறார்கள் என்று நான் சொன்னேன். என்னுடைய இளைய மகள் பின்னாலே வந்து நான் பேசியதை அப்படியே பேசினாள். அது மாதிரியாக இவள் பேச வருகிறாள், இவள் பேசுவாள், இவள் அரும்பிலேயே இவளுடைய நிகழ்ச்சி தெரிகிறது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற பொழுதுதான் நமது கவிஞர் கவிராயர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவள் சிறந்த பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது மாத்திரமல்ல, அவள் ஓவியத்திலும் அழகாக தீட்டக்கூடியவளாக இருக்கிறாள் என்றவர்கள் சொன்னார்கள். பாரதியை நாமக்கல்லாருக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். நாமக்கல் கவிஞருக்கு பாரதியை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்படி அறிமுகம் செய்து வைக்கிற காலத்தில் இவர் சிறந்த ஓவியர் என்று சொன்னார்கள். பாரதி சொன்னார், நீவில் ஓவியத்தில் எம்மை தீட்டும், நாம் உம்மை காவியத்தில் தீட்டுகிறோம் என்று பேசினார். உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இவர் ஓவியத்திலும் சரி காவியத்திலும் இரண்டிலும் எழுதக்கூடியவர் என்று பேசினார்கள். பாரதி மகிழ்ச்சி அடைந்து, காவியத்திலும் ஓவியத்திலும் நீங்கள் காட்டுங்கள் உங்கள் திறமையை என்று நாமக்கல்லாருக்கு சொல்லிவிட்டு போனார் பாரதி. ஆகவே காவியம் ஓவியம் இரண்டும் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் ஒரு செய்தி என்னென்னா, இங்கே ஒரு பெரிய செய்தி என்னென்னா, இங்கே நாம் பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது கவிராயர் குடும்பம், கவிராயர் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். ஆகவே கவிராயர் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றால் புதுயுகன் கவிபாட மாட்டாரா? கட்டுத்தறி என்றால் என்ன தெரியுமா? கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். கட்டுத்தறி என்றால் என்ன தெரியுமா? தறி அல்ல, ஓடை போகிறதே அந்த தறி அல்ல. மதுரையில் எங்கே பார்த்தாலும் தறி இப்போ குறைஞ்சி போச்சு, பாளையங்கோட்டையிலையும் குறைஞ்சி போச்சு. நாம் கைத்தொழில்களை நசித்து கொண்டிருக்கிறோம், சரி இருக்கட்டும். அந்த மாதிரியான ஓடம் அல்ல இது. என்ன ஓடம் தெரியுமா? கட்டுத்தறி என்பது ஃபிக்சர். பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஒரு 12 ஹோல் ஒரு பிளேட்டில் போடணும், ஒவ்வொரு ஹோலாக ட்ரில்லில் போட்டுட்டு இருக்க முடியாது, அதுக்காக ஃபிக்சரை வச்சு டக்குன்னு குத்தி டக்குன்னு எடுத்துருவான். அது மாதிரியாக ஏடுகளை தயார் செய்வதற்காக அந்த காலத்தில் வைத்திருந்த ஃபிக்சருக்கு பேர் தான் கட்டுத்தறி. கட்டுத்தறி ஒரு கட்டு ஓட்டை தறிக்கக்கூடியது, ஏட்டை தறிக்கக்கூடியது, ஆகவே அது கட்டுத்தறி என்று பெயர். அந்த கட்டுத்தறி கூட கவிபாடும் என்றால் ராமானுஜ கவிராயர் அவர்களுடைய பேரன், டி.ஆர். கள்ளபிரான் அவர்களுடைய மகன், கவிதை பாடுகிறார் என்பதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. ஏனென்றால் பாரம்பரியமிக்க ஒரு கவிராயர் குடும்பத்திலே பிறந்த காரணத்தினாலே ராமானுஜ கவிராயரின் பேரனாக, ராமானுஜன் என்ற பெயரை தாங்கியவராக, 1000வது பிறந்த நாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜனுடைய திருநாமத்தை தாங்கியவராக இங்கே புது யுகனாக வருகை தந்து தன்னுடைய நூலை கணிதமேதை சீனிவாச ராமானுஜனுக்கு காணிக்கையாக்கி இருக்கின்ற ராமானுஜன் ஆகிய புதுயுகன் அவர்கள் கவிதை எழுதுவதிலே பெரிய வியப்பில்லை. அருமையாக அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதையிலே ஒரு சில கவிதைகளை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே பேசி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். பெருவெள்ளம் சிறு துளி, அங்கும் இங்குமாக துளி 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 துளியாக மழை சிந்தி 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 சிற்றோடைகளாக வந்து அருவியிலே இருந்து குதித்து கும்மாளமிட்டு சமவெளியிலே ஜம் என்று இறங்குகிற காலத்திலே நதியாகி அது சமவெளியிலே வந்து ஓரிடத்திலே தங்குகிற இடத்திலே பெருவெள்ளம் வருகிறது. ஆகவே சிறுதுளி இருந்தால்தான் பெருவெள்ளம். அதை அருமையாக சொல்லுகிறார், சிறுதுளியின் சிறப்பை பெருவெள்ளத்தினுள் கரைக்க முயலுதல் சரியா, சிறுதுளியே தலைவன் பெருவெள்ளம் தொண்டர் என்று பேசினார். அதை பற்றி சொல்லுகிற போது யாரையா, யாரை சொல்லுகிறார், தொண்டர் என்று யாரை சொல்லுகிறார், தலைவர் என்று யாரை சொல்லுகிறார் என்று சிலர் வியப்படையலாம். நான் வியப்படையவே இல்லை. இவருடைய தாத்தா ஒரு காந்தியவாதி. யார்? ராமானுஜ கவிராயர் ஒரு காந்தியவாதி, காந்திய சிந்தனையாளர். 1947 ரேஷன் கண்ட்ரோல் ரேட்டில் தன்னுடைய நெல்லை எல்லாம் விற்றவர், ஒரு தேசிய சிந்தனையாளர், அப்பொழுக்கற்ற தேசிய சிந்தனையாளர். 1952 காமராஜர் வீடு வந்து தேர்தலிலே நில்லுங்கள் ஐயா என்று சொன்ன காலத்தில் என்னால் முடியாது என்றார். ஏனென்றால் நான் சிறைச்சாலைக்கு போகவில்லை என்றார். அப்பேற்பட்ட ஒரு தேசியவாதி. இந்த பக்கத்தில் பார்த்தால் துணைவியாருடைய வழியிலே பார்த்தால் சர்தார் வேதரத்னம் பிள்ளையுடைய பூட்டியார் அவர்கள் இல்லையா? சர்தார் வேதரத்னம் பிள்ளை யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். உப்பு சத்தியாகிரகம், ரொம்ப சின்ன மேட்டர் உப்பு. இதுக்காக ஒரு போராட்டம், உப்புக்காக ஒரு போராட்டமா என்று சிலர் ஓலமிட்டார்கள். அந்த உப்புக்காக நடத்திய போராட்டம் தான் இந்திய நாட்டின் விடுதலையை வெகு வேகமாக விரைவுபடுத்தியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வீட்டில் மனைவியிட்ட
என்ன சமையல் பண்ணியிருக்க, ரெண்டு உப்பு போட்டா என்ன அப்படின்னு கேட்குற போது, உப்பு அந்த போராட்டத்தை கொண்டு வந்தது. அந்த உப்பு போராட்டம் நடைபெறுகிற காலத்தில் காந்தியடிகள் சபர்மதியில் இருந்து கிளம்பி அவர் உப்பு போராட்டத்தை நடத்துகிற பொழுது, தமிழ்நாட்டிலே ராஜாஜி அவர்கள் தலைமையிலே கிளம்பிய மாபெரும் படையிலே சர்தார் வேதரத்னம் பிள்ளை, வேதாரண்யத்திலே உப்பு காய்ச்சுவதற்காக முன்னின்றவர், அவர்களுடைய வம்சத்திலே வந்த காரணத்தினாலே இங்கேயும் தேசிய நீரோடு ஓடுகிறது, அங்கேயும் தேசிய நீரோடு ஓடுகிறது. ஆகவே ஆயுதப் பெருவெள்ளம் செய்யாததை ஒரு மனிதனின் அகிம்சை சிறுதுளி சாதித்தது என்று அவரால் எழுத முடிந்தது என்று நான் எண்ணுகிறேன். துளி என்றால் வெறும் துளி என்றான் நினைத்தாய், துளி என்றால் வெறும் துளி என்றான் நினைத்தாய், துளிர்க்கும் துடிப்பே துளி, விடியல் கீற்று துளி, தனி மனித வளம் துளி என்று அந்த கவிதை போய்கொண்டே இருக்கிறது. அடுத்த அப்பல ஒரு அருமையான இடம், ஏற்கனவே நாரும்பூநாதன் தொட்டு விட்டு போனார், நானும் அதை கொஞ்சம் தொட்டு பார்க்கிறேன். உலகளந்த பெருமாள்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலகளந்தான் பெருமை, எல்லாருக்கும் தெரியும். அன்றி உலகமழந்தாய் அடி போற்றி ஆண்டாள் பாடியிருக்கிறாள். அங்கெல்லாம் நான் போக போகிறதில்லை, அங்கெல்லாம் போனால் நம்ம திருப்பி இங்கே வர முடியாது. உலகளந்தான் மூவடியால் உலகத்தை அளந்தான். இவர் இரு மூன்று இடங்களை அவர் குறிப்பிடுகிறார். மூவடி, மூவடின்னு என்னலாம், நிலவில் பதிந்த பாதம் ஒன்று, ஆம்ஸ்ட்ராங் மேலே ஏறுறான், சந்திரனில் காலை வச்சுட்டான், அது டாப். அடுத்தப்பில் இமயத்தின் உச்சி தொட்ட பாதம் இரண்டு, இமயத்தின் எவரஸ்ட் சிகரத்தில் கால் வைத்து விட்டான். பசிபிக் அதள பாதாள ஆழம் கண்ட பாதம் மூன்று, அது மூன்றாவது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அளக்கிற காலத்தில் தன்னுடைய திருவடியால் முதல்ல ஆகாசத்தை தாண்டிட்டான், அது பாதம் ஒன்று. அடுத்தப்பில் அதள பாதாளத்தில் காலை வைத்தான் ரெண்டு, அடுத்த இடம் தெரியலை. இமயத்தின் சிகரமாக அந்த பெரிய வள்ளலாகிய மாபலி தலையை காட்டு அதிலே பாதம் வைத்தான். அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து நிலவில் பதிந்த பாதம் ஒன்று, இமயத்தின் உச்சி தொட்ட பாதம் இரண்டு, பசுபி கதள பாதாள ஆழம் கண்ட பாதம் மூன்று, இவை உலகளந்த மனித அடிகள், இவை உலகளந்த மனித அடிகள் என்று நிறுத்தி கொள்ளாமல் புராணத்திலே முயற்சியை கொண்டு வந்து சேர்க்கிறார். முயற்சி திருவினை அடிகள். பொதுவாக இப்படி ஒரு புராண காட்சியை எடுத்து இக்காலத்தில் கவிஞர்கள் எழுதினால் அதை ஒரு குட்டு குட்டி ஒரு தட்டு தட்டி புராணத்தை கிண்டல் பண்ணி நக்கல் அடித்து எல்லாம் செய்வார்கள். அது எல்லாம் செய்யாமல் ஆனால் அருமையான ஒரு அரிய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இங்கே அருமையாக நாம் பார்க்கிறோம். அடுத்தாப்பில் முத்தம் எத்தனை முத்தம், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது காற்றை இவர் முத்தமிடுகிறார். காற்றுக்கு முத்தம் கொடுக்கும் என்னை கேலி பேசுகிற பெண்ணு, முத்தத்தின் வகைகள் அறிவாயா, முத்தத்துக்கு எத்தனை வகைகள் இருக்கின்றன தெரியுமா என்று கேள்வி கேட்கிறார். தாசி தேவனுக்கு கொடுத்த கண்ணீர் கழுவிய பாத முத்தம் பாவ மன்னிப்பும் கடந்த ஞான முத்தம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். தாய் மகனுக்கு கொடுக்கும் முத்தம் மனித உதடுகள் கொடுக்கும் இறைவனின் முத்தம். தாய் மகனை முத்தமிடுறார். சிறு குழந்தை மகன் அந்த இடத்துல 22 வயசு மகன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சின்ன பிள்ளை, 1 வயசு பையன், 2 வயசு பையன், 3 வயசு பையன், 5 வயது பையன், அவன் ஓடி வருகிறான். ஓடி வருகிற காலத்தில் அவனை அப்படியே எடுத்துக்கொண்டு முத்தமிடுகிறாள், தாய் மகனுக்கு கொடுக்கும் முத்தம். அடுத்தாப்பில் தந்தை மகளுக்கு கொடுக்கும் முத்தம், அதுவும் 5 வயது குழந்தை தான், அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறாள், முத்தம் கொடுக்கிறான் தந்தை. அது எப்பேற்பட்ட முத்தம் தெரியுமா, வாழ்க்கை நெடுக கூட வரும் தன்னம்பிக்கை முத்தம், தன்னம்பிக்கை தருகின்ற முத்தமாக இருக்கிறது. அண்ணன் தங்கைக்கு கொடுக்கும் முத்தம் நட்பும் நேசமும் கூட்டமைக்கும் அரவணைப்பு முத்தம். இப்படி முத்தம் போய்கொண்டே இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் முத்தம்னா, அது சொல்லாமல் இருக்க முடியாதே, ரொம்ப முக்கியமான இடம். காதலி காதலி காதலனுக்கு கொடுக்கும் முத்தம் உல்லாச உச்சம், உள்ளத்தில் பாயும் மின்சார முத்தம். 4,440 வாட்ஸ் கிச்சின்னு மேலே ஏறுது, முதன் முதல்ல நடந்தா தான் புரியுதா, அப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே இருக்குமே. ஆ, அதுதான் அவர் சொல்கிறார், காதலி காதலனுக்கு கொடுக்கும் முத்தம் உல்லாச முத்தம், உள்ளத்தில் பாயும் மின்சார முத்தம். ஹை வோல்டேஜில் ஒரு பவர் சப்ளை ஆகிறது ரெண்டு பக்கமும், போத் சைடு. சரி, அடுத்தாப்பில் இப்படி போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு கேள்வியாக முடிக்கிறார். பெண்ணே, காற்றுக்கு நான் கொடுக்கிற முத்தம் கொடை வள்ளல், இயற்கைக்கு மறதி வள்ளல், மனிதன் கொடுக்கும் முத்தம் மனித இயற்கையே நேய முத்தம். அதுதான் முத்தாய்ப்பு, மனித இயற்கையே நேய முத்தம். அப்படி போய்கொண்டே இருக்கிறது. லண்டனில் காலையில் அவர் சாலையை பார்க்கிறார், அங்கே பூக்கள் எல்லாம் இருக்கின்றன. உலகம் உண்டன் கால்பந்து, ரொம்ப முக்கியமான இடம். கலகம் விடுத்து காரியம் பழகி
கலகம் முடித்து காரியம் பழி விவகாரங்கள்லாம் பண்ணிக்கிடாம, எப்போ பார்த்தாலும் வில்லங்க விவகாரங்கள் பண்ணி கலகங்கள் எல்லாம் பண்ணாமல், கலகம் விடுத்து காரியம் பழகி விலகா கவனம் வைத்தே குறியில் பலமும் திறனும் பண்பும் சேர்ந்தால், குறியில்னா குறிப்பில் குறிக்கோடில், பலமும் திறனும் பண்பும் சேர்ந்தால் உலகம் உண்டன் கால்பந்தாகும். உலகத்தை கால்பந்தாக வைத்து கொண்டு உதைத்து நீ விளையாடலாம்ப்பா. எப்போ விளையாடலாம் தெரியுமா? கலகம் விடுத்து காரியம் பழகணும். காரியம் செய்ய வேண்டும், வினையை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும். விலகா கவனம் வைத்தே குறியில், அந்த குறிப்பில் விலகாத கவனம் வைக்க வேண்டும். பலமும் திறனும் பண்பும் சேர்ந்து வர வேண்டும். உலகம் உந்தன் கால்பந்தாகும் என்று கவிதை சென்று கொண்டிருக்கிறது. அருமையான இடம். அடுத்தப்பில் கைபேசி எல்லாரும் பார்த்துட்டாங்க. கைபேசியை பற்றி நிறைய பேசியாச்சு, ஆகவே கைபேசி வேண்டாம். அடுத்தாப்பில் கவிதை மாதிரி வானவில். ஒரு கவிதை எழுதலாம் என சாளரம் திறந்தேன், பழிச்சன வானவில். வானவில் தோன்றுகிறது. அந்த வானவிலை பற்றியெல்லாம் நண்பர்கள் எதையே சொன்னார்கள். இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஆகாய நீர்த்துடிகள் சூரிய ஒளி வாங்கி தெளித்து விடுவதே வானவில்லின் பிறப்பு ரகசியம். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன சத்தம் வந்து அதானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற போது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுவோம், புரியுதா? ஆகாய நீர்த்துளிகள் சூரிய ஒளி வாங்கி தெளித்து விடுவதே வானவில்லின் பிறப்பு ரகசியம். அதாவது ஆகாய நீர்த்துளிகள், அந்த நீர்த்துளிகள் சூரிய ஒளியை வாங்கி வெளியிலே தெளித்து விடுவதனாலே வானவில்லின் பிறப்பு ஏற்படுகிறது. அறிவியல் அடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இயற்கையும் செழித்து கொழித்து காட்சி தருகிறது. நீர் தெளித்து நீர், நீங்கள்லாம் பெண்கள் எல்லாம், நீர் நீர் தெளித்து போட்டால் அது கோலம். வீட்டு முன்னால் தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் போட்டீங்கன்னா அது கோலம். நீர் சூரியனை தெளித்து போட்டால் அது வானவில். நீர் சூரியனை தெளித்து போட்டால் அது வானவில். அடுத்தாப்பில் ரொம்ப முக்கியமான இடம் என்ன தெரியுமா? அதிலே பல நிறங்கள் இருக்கின்றன, ஏழு நிறங்கள். நிறங்கள் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. இதனுடைய குணங்கள் என்ன? சிவப்பு வீரத்துக்கு, ஆரஞ்சு ஊக்கத்துக்கு, மஞ்சள் மகிழ்ச்சிக்கு, பச்சை அன்புக்கு, நீலம் அமைதிக்கு, கருநீலம் நேர்மைக்கு, ஊதா நம்பிக்கைக்கு. ஆக மனித மனதிலும் விரியக்கூடும் வானவில். இவையெல்லாம் வருமானால் மனித மனத்திலும் அந்த வண்ணங்கள் எல்லாம் வந்து சேரும் என்று முத்தாய்ப்பாக அந்த கவிதையை முடிக்கிறார். இன்னும் ஒரு ஸ்டான்ஸாக இருக்கிறது, அதை நான் சொல்லவில்லை, அப்படியே நான் போகிறேன். அடுத்தாப்பில் தென்னிந்திய வரைபடம் சித்திர கவிதை. கவிஞர் என்றால் சித்திர கவிதை எழுதணும். ஆகவே ஒரு சித்திர கவிதை எழுதுகிறார். தென்னிந்திய வரைபடம், தென்னிந்தியா வித்தியமலைக்கு அந்த பக்கத்தில் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அப்புறம் குறுகிட்டே வரும், கடைசியில் தென்முனையில் வருகிற பொழுது கூர்மையாகிவிடும். அது மாதிரியாக ஒரு சித்திர படம். திருவள்ளுவர், சர்வஜ்ஞர், தியாகராயர், வேலுத்தம்பி, பாரதியார் மேலே பெருசாக. அடுத்தாப்பில் பாரதநாட்டியம், கதக்களி, குச்சிப்புடி, கர்நாடக சங்கீதம். அடுத்தாப்பில் வரி சின்னதாகிவிடுது. தொழில் நுட்பம் மனிதவளம் கல்வி இன்னும் சின்னதாகிவிடுகிறது. தென்னிந்தியா இன்னும் சின்னதாகிவிடுகிறது. தேன் அது கடைசியில் மகுடமாக நிற்கிறது. இறுதியிலே ஒரு ஆச்சரியக்குறி, அது பெரிய ஸ்தூபியாக இருக்கிறது. ஆக சித்திரத்தேரை ஒரு அருமையாக வரைந்து தென்னிந்தியா என்று காட்டுகிறார். அடிமாடுகள் என்று ஒரு அற்புதமான ஒரு கவிதை. படிக்கிற போதே அழுகை வரும், அழுகை வருகிற பொழுது வேதனை வரும். பால் சாப்பிடவே அன்றைக்கு தோன்றாது. இனிமேல் நீங்கள் வீட்டில் போய் பால் குடிக்க வேண்டும் என்பதனாலே அதை நான் அதிகமாக சொல்லவில்லை. அப்பேற்பட்ட வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கவிதை. அடுத்து தீரா தேட, ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார். தன்னை படைத்தவனையும் தான் படைத்த பணத்தையும் தேடுகிறான் மனிதன். இல்லையா, மனிதன் எதை தேடிட்டுருக்கான்? கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறான். தேடுதல், தேடுதலுக்கு பிறகு காணுதல், காணுதலுக்கு பிறகு அளவலாவுதல், அளவலாகுகிற காலத்துக்கு பிறகு பிரிதல், பிரிகிற காலத்திலே வருத்தப்படுதல், காணுகிற காலத்திலே மகிழ்ச்சி அடைதல், தேடுகிற காலத்திலே ஆர்வத்தோடு பேசுவது, இவை எல்லாம் சேர்ந்துதான் கவிதையாக உருவாகிறது. அதுதான் நம்மாழ்வாரினுடைய கவிதை. நம்மாழ்வார் பரம்பரையில் வந்தவர்கள் இவர்கள் கவிராயர்கள். இந்த கவிராயர் கூட்டத்துக்கும் நம்மாழ்வார் கூட்டத்துக்கும் ஒரு லிங்க் உண்டு. அந்த லிங்க் எவ்வளவு பெரிய லிங்காக இருந்தாலும், அந்த நம்மாழ்வார் பக்கத்தில் ஒரு மதுரகவி ஆழ்வார் வந்ததற்கு அப்புறம்தான் நம்மாழ்வார் யாருன்னு தெரியும். அதே மாதிரி கூணா சடகோபன் வந்து தான் அது வெளிப்படுத்த வேண்டும் இங்கே. அதுதான் உண்மை. சரி, இருக்கட்டும். தன்னை படைத்தவனையும் தான் படைத்த பணத்தையும் தேடுகிறான் மனிதன். தன்னை படைத்தவன் கடவுள், கடவுளை தேடுறான் மனிதன். தேடிக்கொண்டே இருக்கிறான் தேடுதல். அந்த தேடுதலில் வெற்றி பெற்றவர்களும் உண்டு, வெற்றி பெறாதவர்களும் உண்டு, அது வேறு விஷயம். தான் படைத்த பணத்தையும், பணம் என்னது? நாம் படைத்தது, நாம் தான் பணத்தை உண்டாக்கியிருக்கோம். ரூபாய், அணா, பைசா அப்படின்னு படைத்திருக்கிறோம். அதை தேடுகிறான் மனிதன்.
தேடல் தொலைய தொலைந்தது கிடைக்க வேண்டும். தேடல் தொலைய தொலைந்தது கிடைக்க வேண்டும். நான் பென்சிலை வச்சுட்டு வந்துட்டேன் அந்த பக்கத்தில் டேபிளில், போய் தேடுகிறேன், உடனே பென்சில் கிடைத்து விடுகிறது. அவ தொலைந்தது கிடைத்து விட்டால் தேடல் முடிந்து விட்டது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, இவங்களுக்கு தேடல் முடியவே இல்லை. ஏன் முடியவில்லை தெரியுமா? தொலைக்காததை தேடுவதால் தொலையாது தொடர்கிறது தேடல் மட்டும். புரிகிறதா? தொலைக்காததை, எதை தொலைக்காத? கடவுளை இவங்க தொலைக்கலை, பணத்தை இவங்க தொலைக்கலை, தொலைக்காத ஒன்று தேடுகிறார்கள். 100 ரூபாயை எங்கேயாவது உப்பு புளி வைக்கிற டப்பாவில் வச்சுட்டு நம்ம தாய்மார்கள் அவசரமாக தேடி 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 எடுத்து விடுவார்கள் இல்லையா? எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. ரூபாயே வைக்காமல் தேடினாங்கன்னா என்ன கிடைக்கும்? வைக்காத ஒன்றை தேடினால் கிடைக்காது. தொலைக்காததை தேடுவதால் தொலையாதது தொடர்கிறது, தேடல் மட்டும் தொடர்கிறது என்று ஒரு அருமையான கவிதை. அடுத்தாப்புல தீபாவளி. இந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு சிவகாசியில் மத்தாப்பு கட்டுற குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அந்த மத்தாப்பை கொடுத்து அதை கொளுத்த சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அதில் விறுவிறுப்பே இருக்காது இல்லையா? லாலா கடையில் உட்கார்ந்து மைசூர்பாகும் அல்வாவும் எடுத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அல்வா சாப்பிடணுங்கிற ஆசையே மறந்து போயிடும் உண்டா இல்லையா? பலசரி கடையில் புதுசாக வேலைக்கு போகணும், அங்கங்கேயும் போகிறபோது டப்பாலேருந்து 2 மிந்திரி எடுத்து போட்டுட்டே இருப்பான். அதை கண்டுக்கிடவே மாட்டான் கடைக்காரன், ஏன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவான், அப்புறம் அவனுக்கு அழுத்து போயிடும் விட்டுருவான் இல்லையா? அதுமாரி தான் இந்த கதை. ஆக தீபாவளி அன்றைக்கு அவனிடத்தில் கொண்டு போய் மத்தாப்பை கொடுத்து சரத்தை கொடுத்து கொளுத்துடான்னு சொன்னால் அவனுக்கு ஆசையே இருக்காது. நான் இந்தியா சிமெண்ட்ஸில் வேலைக்கு போகிற கால வரையிலையும் தீபாவளிக்கு 100 கணக்கான ரூபாய்க்கு, அப்போ 100 கணக்கான ரூபாய்க்கு வெடிகள் வாங்கி கொளுத்தினேன். நான் சிமெண்ட் கம்பெனியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் வெடி வாங்கிறது நிப்பாட்டிட்டேன். ஏன் எதுனால தெரியுமா உங்களுக்கு? நான் தான் தினசரி எங்கள் கட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, பெரிய பெரிய பிளேட்டை வெட்டுறேன், பொறியாக விழுந்துக்கிட்டே இருக்குது, வெல்டு பண்ணுற போது பவர்ஃபுல் லைட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஒளி கிடைக்கிறது, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை போய் நாம் மத்தாப்பு வாங்கி வீட்டில் கொளுத்தணுமா அப்படி என்கின்ற எண்ணம் வந்தது. தீபாவளிக்கு வெடி வாங்குவதை நிறுத்திவிட்டேன். ஆகவே தீபாவளி தினத்திலே சிவகாசிக்காரனுக்கு அதை மத்தாப்பு செய்கிற ஊர்க்காரன்கிட்ட போய் பட்டாசு விளையாட்டை திரும்பவும் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னால் அவன் எப்படி பரிதவித்து போவான் என்பதை தீபாவளி தீபமற்ற தீபாவளிகள் என்ற அருமையான பாட்டிலே அவர்கள் விளக்குகிறார்கள். அடுத்தாப்பில் சந்திரனுக்குள் சூரியோதயம், ரொம்ப அருமையான விஷயம். ஏற்கனவே ஒருவர் பேசினார், சந்திரனுக்குள் சூரியோதயம் எப்படி? சந்திரனுக்குள்ள சூரியோதயம் ஏற்படுமா? ஏற்படும். ஏற்படுமா? ஏற்படும். எப்படி ஏற்படும்? கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி செங்கல் கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர்னா ஞாயிறு, மதியம்னா நிலவு, கதிரும் மதியமும் உள்ள ஒரு முகம், அது எப்படி முடியும்? இஸ் இட் பாசிபிள்? முடியும் என்கிறாள் ஆண்டாள். அதே மாதிரி அவரும் சொல்லுகிறார், சந்திரனுக்குள் சூரியோதயம். அதாவது ஒரு முகமானது மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிற பொழுது அது சந்திரனாக இருக்கும், அது கோப வேகத்தில் இருக்கிற பொழுது அது சூரியனாக இருக்கும். ஆகவே அப்பேற்பட்ட நிலையிலே பார்க்கிறார், நீ தோல்வியை தேர்ந்தெடுத்தால் தோல்வி வெற்றி பெறும். ஒரு அருமையான இடம். நீ தோல்வியை தேர்ந்தெடுத்தால் தோல்வி வெற்றி பெறும். நான் கொஞ்சம் கம்பராமாயணத்துக்கிட்ட போயிட்டு வரேன். தோல்வியை தேர்ந்தெடுத்தால் கம்பன் தோற்று போனவனுக்கு பாடியவன். ராவணன் முதல் நாள் போரிலே தோற்று விட்டு வருகிறான். அழையாய் உனக்கமைந்த மருதம் அறைந்த புழையாயின கண்டனை, இன்று போய் போர்க்கு நாளை வாராயன, நாகிழன் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல் பணித்தான். இவன் வாராயா அப்படி தோற்று வருகிறவனை பாடுகிறான். அந்த தோற்று வருகிறவனை பாடுகிற பாடல் இருக்கிறதே, அந்த பாடலிலே தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் மிகச்சிறந்த ஏற்றத்தை பெறுகிறான். தோல்வியை தேர்ந்தெடுத்தால் தோல்வி வெற்றி பெறும். ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நான் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக தோற்ற நேரம், என்ன கோமதி நாயகம், அந்த நேரத்தில் கம்பன் கழகத்தினுடைய புரவலர் அவர்கள் என்னிடத்தில் பேச வேண்டும், தலைப்பு கொடுன்னார். நான் உடனே சொன்னேன், தோற்றவர் வென்றார் அப்படின்னு. தோற்றவர் வென்றார், நீங்கள் இன்னும் அரசியல் பேச போகிறீங்க போல் இருக்கேன்னார். அரசியல்லாம் பேசலை, கம்பராமாயணத்தை விட்டு வெளியில் நான் போனேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட்டு, அபராதம் போடுங்க அப்படின்னேன்.
அப்புறம் நாங்கள் பேசினோம், தோற்றவர் வென்றார். யார் தோற்றார்? ராவணன் தோற்றான். வென்றது யார்? கம்பன் வென்றான். எப்படி அது நடக்குமான்னு, அறத்தினால் வென்று விட்டாய் என்று பெல்ஜியத்தை பாடினானே பாரதி. அந்த பாரதியின் நிலையில் நின்று கொண்டு இந்த பாட்டுக்கு வரியை பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ராமானுஜ கவிராயர் பழைய யுக கவிராயர், பழைய யுக கவிராயர் அந்த காலத்து கவிராயர், அதாவது போகிற பாரதம் வருகிற பாரதம்னு வச்சுக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இவர் புதுயுக கவிஞனாகவே, புதுயுக கவிஞனாக இருக்கிற காரணத்தினாலே தோல்வியை தேர்ந்தெடுத்தால், நீ தோல்வியை தேர்ந்தெடுத்தால் தோல்வி வெற்றி பெறும் என்று அற்புதமாக பேசியிருக்கிறார். அடுத்தப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம், முரண்புரி, முரண்புரிங்கிற தலைப்பில் எழுதுகிறாரு. முரண்புரியில் காலணிகள் கால்களை அணிந்து கொண்டன. ரொம்ப அருமையான இடம்தான். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, குடும்பத் தலைவன் மொத்த பாரத்தையும் தாங்குவதால் கோபத்தை மட்டும் தன் குருத்துக்களின் மீது இறக்கி வைக்கும் சலுகையை பெற்றுக்கொண்டான். எல்லா பாரத்தையும் ஏற்றுக்கிட்டான். அதனால் பிள்ளைகளெல்லாம் அடிக்கடி சத்தம் போடுவான். அந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையிலே தலைவன் இருக்கிறான் என்பதாக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான இடம், மோகன் அவர்கள் பேச வேண்டும். ஆகவே இந்த ஒரு கவிதையோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். மோகன் பேச வேண்டும் என்கின்ற நினைவு எனக்கு இருக்கிறது. ஆகவே கவிதைனா என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் தராரியா, ரொம்ப முக்கியமான இடையா. கவிதைக்கு டெபனிஷன் எத்தனை பேர் சொல்லியிருக்கான் தமிழ்நாட்டில்? கவிதைக்கு டெபனிஷன் யார் சொல்லியிருக்கா? நன்னூல் இருக்கா, அது இருக்கணும் இலக்கணம். கவிதைக்கு இலக்கணம் சொன்னவர்கள் யார்? கம்பன் சொல்கிறான், புதியனுக்கு அணியாய். அந்த பாட்டுக்கு மேலே போகல, நேரம் ஆயிரும். அங்கே நம்ம கீழே போயிட்டான, ரொம்ப சிக்கல். புவியினுக்கணியா யான்ற பொருள் சந்து முடிச்சிட்டான். பாரதி சொன்னான், ரொம்ப அழகாக சொன்னான், சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது சோதிமிக்கன கவிதை என்னாலும் அழியாத மகாகவிதை. அவன் கவிதைக்கு ஒரு இலக்கணம் சொன்னான். கவிமணி சொன்னார், உள்ளத்துள்ளது கவிதை உருவெடுப்பது கவிதை, தெள்ளத்தெழிந்த தமிழில் தெரிந்துரைப்பது கவிதை. கவிதைக்கு இலக்கணம் சொல்லிட்டாங்க. ஆனால் இது மாத்திரம் கவிதைக்கு இலக்கணம் அல்ல. கவிதைக்கு இலக்கணம் சொல்வதற்கு மூன்று பேர் முயற்சித்திருக்கிறார்கள். அதே முயற்சியை நமது புதுயுகனும் செய்கிறார். செலவை செய்த சொற்கள் அடுக்கி கலவை செய்தால் கவிதை ஆகுமோ? செங்கலப்பூராவும் கொட்டி வரிசையாக அடுக்கின கட்டிடம் ஆகுமா? அதை கவிநூலை கட்ட வேண்டும். நிலவில் குளித்து எழுந்தது போல நிலவும் இன்ப நினைவே கவிதை. நிலவில் குளித்து, நான் தான் சொன்னேன் மழையின் நினைவிலே நான் விளக்கம் சொல்கிற போது சொன்னேன், நிலவில் குளித்து எழுந்தது போலே நிலவும் இன்ப நிலையே கவிதை என்று பேசுகிறார். கவிதையினுடைய சிறப்புகளை ரொம்ப சுருக்கமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே என்னுடைய நண்பர் வந்து பேசினார், செயலாளர், எங்கள் கம்பன் இலக்கிய சங்கத்தினுடைய செயலாளர். நான் கவிதையெல்லாம் பேச தெரியாது, நான் வர முடியாது அப்படின்னார். ஆனால் அவரே ஒரு கவிதையை பேசிட்டார். என்ன கவிதை என்றால், கண்கட்டி யானையை தடவி பார்த்தான், கண்கட்டி யானையை தடவி பார்த்தான், தட்டுப்பட்டன வாழும் காலும், யானை என்பது கயிறும் தூணும் என்றான். அதை அவரே இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆக மேற்கொண்டு பல அருமையான கவிதைகளை 39 கவிதைகளிலே அவர்கள் தந்திருக்கிறார்கள். வேலையே எல்லை என்பது பகவத்கீதையின் சாராம்சத்தை சொல்லுகிற ஒரு அருமையான கவிதையாக அமைந்திருக்கிறது. அருமை நண்பர் புதுயுக கவிஞன் புதுயுகன் அவர்கள் தொடர்ந்து தம்முடைய கவிதை ஆற்றலை தமிழ் இலக்கியத்திற்கு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தகப்பனார் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவருடைய சிறு சிறு கதைகளையும் தொகுத்து நூலாக வெளிவர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய நெல்லை மாநகரத்து வரலாற்றிலே மழை மனதிலே என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாநகரிலே இருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரிலே இருந்து மோகனும் மோகனமான அவர் துணைவியாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர, வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய நெல்லை மாவட்டத்தினுடைய நம்மாழ்வாரின் மரபிலே தோன்றிய ராமானுஜ கவிராயருடைய பேரன் ராமானுஜன் என்கின்ற புதியுகன் எழுதி தந்திருக்கிற அற்புதமான மழையின் மனதிலே என்ற நூல் வெளியீடு திருநெல்வேலி தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அருமையான இடத்திலே பொறிக்கப்படும் என்ற நம்பிக்கையை நானும் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி நாவலர் ஐயா அவர்களே. குற்றாலத்தை தேனருவி போல் கொட்டி தீர்த்து விட்டீர்கள். நீங்கள் பேசியதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசை வருகின்றது. இந்த கவிதை புத்தகத்தில் 6வது பக்கம் எத்தனை முத்தம் என்ற ஒரு கவிதை, அதை எனக்கு படிச்சதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை போய் நம்ம தொட்ட ஷாக் அடிச்சிடும், தொட வேண்டான்னு நான் விட்டேன். ஆனால் நாவலர் ஐயா வந்து ரொம்ப லாகவமாக அதில் ஒரு சிலம்பமே ஆடிட்டு போயிருக்காங்க.
ஒருவேளை சீனியர் அனுபவசாலி அதனால இருக்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த கவிதை அதுதான். ஆனால் அதை சொல்ல பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதை நாவலரையை வந்து ரொம்ப லாபகமாக, இதுக்கு மேலே அது லாபமாக யாரும் சொல்ல முடியாது அப்படி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.